Hi and hello guys, welcome to VB Fish Vlogs. In this video, we will Guppy Fishers breeding setup update. And now, you can see the 1.5 or 2 liter water bottle. So, in the water bottle, the bottom is cut. If you look at the bottom, the mosquito net is tied. So that the mosquito net the gap the fries escape. And fries could easier escape aga mudiyum idu pandrathukana cost kuda ungalku rombave cheap and best ah da mudiyum ena indha bottle pathina ungalku endha or scrap la irundhu venala indha or bottle kedikum plastic bottle and indha mosquito net pathina ungalku square feet vandu or 25 la irundhu 30 rupees kulla da avum so that neenga vandu or 2 square feet vaanginingnala ungalku vandu indha irukkakoodiya 4 bottle ku vandu sufficient ah avum. இப்போ நான் கட் பண்ணி வச்ச அந்த 4 பாட்டலியுமே வந்து ஒரு சிங்கிள் பக்கெட்ல போட்டுருக்கேன். 4 பாட்டலியுமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டலியுமே தனித்தனியா ஒரு சிங்கிள் கப்பியே விடுறதுக்காக. சோ தட் இந்த செட்டப் வந்து நீங்க கப்பீஸ் ஃப்ரைஸ் ஆட் பண்றதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பீஸ் ஃப்ரைஸ் சேவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் கூடவே ஒரு சில ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து ஃப்ரைஸை ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, பக்கெட்டோடைய சர்ஃபேஸ்லேருந்து பாட்டலுக்கும் பக்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் இல்லாமல் ஃப்ரைஸ் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி கீழே இருக்க முடியும். அது லேட்டராக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். கூடவே வேறு பக்கெட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 7 to 8 வெரைட்டிஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பக்கெட்டில் தான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா பிளான்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நான் இந்த செட்டப் பண்ணி இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆகிருக்கு. ஸோ பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. நான் என்னென்ன பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு தனி வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அந்த பிளான்ட்ஸை பாருங்கள். கப்பீஸ் ப்ரீடிங் செட்டப் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வந்து ஃப்ரைஸ் போட்டிருக்கு. இந்த ஃப்ரைஸை வந்து இப்போ நான் தனியாக ஒரு டப்பில் விட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரைஸ் அது கூடவே இருந்துச்சுன்னா இந்த பேரண்ட் கப்பியை வந்து அதை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரைஸை வந்து நான் ரிமூவ் பண்ணி தனியாக ஒரு டப்பில் விட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் பேட்சோட ஃப்ரைஸ் தான். பட் ஃபஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பியும் வந்து ஒரு 25 to 30 ஃப்ரைஸை வந்து போட்டிருந்தது. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரைஸை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாட்டிலில் இருக்கக்கூடிய பேரண்ட் கப்பியை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு தனி பக்கெட்டில் விட்டுருங்க.
ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.